நாம் முன்னேற பலர் உதவலாம், ஆனால் அது சில காலம் மட்டுமே. ஆனால் நம்முடைய உழைப்பு மட்டுமே நிலையானது. ஸோ நாம் எந்த அளவு நம்ம உழைக்கிறோமோ அது வந்து, இப்போ நாம் வந்து வேற ஒருத்தருக்கு உழைக்கிறதுக்கு பதிலாக நமக்காக நம்ம உழைச்சிட்டோம் அப்படின்னா அந்த உழைப்பு எப்பவுமே நமக்கு நிலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழுக்கள் தான் சுய உதவி குழுக்கள். இன்னைக்கு இந்த சுய உதவி குழுக்கள் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாருமே எதிர்பார்க்காம நீ ஒரு குழுக்களை அமைச்சு அதுலேருந்து பணம் வாங்கி நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு இப்போ கிராமம், இங்கே வந்து ஒரு கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு வளர்ச்சி தான் ஒரு நாட்டின் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நகரத்தில் வந்து சுய உதவி குழுக்கள் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. சுய உதவி குழுக்கள் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து அதனுடைய சயின்டிஃபிக்காக அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னும்போது, நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு குழுவாக அமைச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் வச்சிக்கக்கூடிய மொத்த கருத்துடைய இலக்கு மக்கள், இப்போ நீங்கள் உங்கள் ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் ஒரு குழுவாக சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு சுய உதவி குழுக்கள் என்ன பண்ணுறீங்க அமைக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்து சொன்னார் மொபைல், இப்போ அன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா லெட்டர் மூலியமாக நம்ம போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு அறிவியல் வளர்ச்சி. அறிவியல் வளர்ச்சின் போது இன்றைக்கி சாதாரண மொபைலாக இருந்தது, இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோனாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி யார் எங்கே வரணும் என்ன பண்ணணும் எல்லா விஷயமும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மொபைல் ஃபோன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துருக்குது. அந்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மளை நாம் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். இப்போ நாங்கள் வேலை இருக்கிறோம், நாங்கள் போயிட்டு ஏதாவது லோன் கேட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு தரவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு சுய உதவி குழுக்கள் இருக்கிற மேலே நம்பிக்கை, ஒரு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மேலே கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்தளவு ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதுவும் ஆண்கள் உதவி குழு சுய உதவி குழுவோட பெண்கள் உதவி குழு மேலே நிறையவே நம்பிக்கை. ஏன்னா பேங்க்கில் வந்து நாங்கள் வந்து ஒன்றாந்தேதி 10ஆம் தேதிக்குள்ள எந்த ஒரு இந்தியன் பேங்க்ல நுழைய முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே பார்த்தோன்னா சுய உதவி குழுக்கள் பெண்கள் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்தளவு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கீங்க. யாருக்கு நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை பணத்தை திருப்பி பேங்க்கில் கொடுக்கும் போதும் சரி, அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட்டு, அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு சுய உதவி குழுக்கள் நீங்கள் வந்து பணம் வாங்குறீங்க, ஆனால் நிறைய விஷயம் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 1 பேர் தான் வந்திருக்கீங்க. ஆனால் 10 பேர் ஒரு வீட்டுக்கு 4 பேர் தான், 40 பேருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து நிறைய நல்ல திட்டங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம படித்து நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய கிராமம் வந்து என்னாகும், நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அறிவியல் பயன்பாடு சயின்ஸோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேபிள் கனெக்ஷனே தேவையில்லை, இன்டர்நெட்டும் ஒன்று இருந்தால் போதும், நம்ம உட்காந்து நம்ம எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற போது அதோட வளர்ச்சி இருக்குது. அந்த அதனோட வளர்ச்சிக்கு ஈக்குவலாக நீங்களும் அந்த அறிவியலோடு சேர்ந்து பயணப்படுவோம். காலத்துக்கு ஏற்றால் கூட நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சுய உதவி குழுக்கள் கிராமத்தில் உயிரோட்டமாக கொண்டது. இன்னைக்கு சுய உதவி குழு அப்படின்றது வந்து கிராமத்தில் தான் இருக்குது, ஆனால் வந்து எதில் இல்லை, டவுனில் நகரத்தில் கிடையாது. அதனால் இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கும் கிராமம், அந்த கிராமத்தினுடைய சுய உதவி குழுக்கள் மேலும் வளரும். அதே மாதிரி அதோட அறிவியல் பயன்படும் அதிகமாக ஈடுபாடோட செய்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நல்லது ஒரு தலைப்பில் கருத்தரங்கை தொடங்கி அதற்கான சிறப்பான விளக்கத்தையும் கூறிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். இந்த கருத்து அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அறிவை ஆசிரியர் அவர்கள் சுய உதவி குழுக்கள் கிராமங்களில் மட்டுமே இருப்பதாக ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த கருத்திலிருந்து நான் சற்று மாறுபடுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த சுய உதவி குழு சம்பந்தமாக எனக்கு இது 1986 பிப்ரவரி மாதம் இதே மாதிரி ஒரு நாளிலே நான் கல்லூரி இறுதி படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்பொழுது நான் என்னுடைய ஃபைனல் செமஸ்டரை கூட எழுதவில்லை.
அப்படி என்று பார்த்தால் 33 ஆண்டுகள் கடந்து இது 34வது ஆண்டிற்குள்ளாக நான் எடுத்து வைக்கிறேன். என்னுடைய அனுபவம் சுய உதவி குழுவிலே இது 34வது ஆண்டு. மாறாக பார்த்தால் என்னுடைய அனுபவத்திலே இந்தியாவிலே கிட்டத்தட்ட 9 மாநிலங்களிலே நான் வேலை செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டிலே 11 மாவட்டத்திலே நான் வேலை செய்திருக்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திலே உதவி திட்ட அலுவலராக இது 13வது ஆண்டாக நான் வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 11 மாவட்டத்தில் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் அந்த 11 மாவட்டத்தில் வேலை செய்யும் போதும் ஆனால் இந்த தருமபுரிக்கு நான் மாறுதல் வாங்கி வரும்போது மிகவும் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு சொந்த ஊதி இது. இந்த ஊருக்கு எனக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது தருமபுரி மாவட்டம் இட் இஸ் எ கிராடல் ஆஃப் எஸ்என்ஜின்னு சொல்லுவாங்க. சுய உதவி குழுக்களின் தொட்டில் இங்கே தான் முத முத சுய உதவி குழு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. அதற்கான ஒரு அறிக்கையை கூட 2010-11 அரசாங்கத்திற்கு நான் கிருஷ்ணகிரியில் வேலை செய்யும் போது அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். அது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டமஞ்சு என்கிற ஒரு ஊரில் தான், ஒரு மலை கிராமத்தில் தான், கொடகரை அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து, ஒரு தொட்டமஞ்சு பஞ்சாயத்தில் கொடகரை என்கிற ஒரு குடியிருப்பில் தான் ஒரு சுய உதவி குழு என்று சொல்லி ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்த அந்த காலத்திலே பார்த்தால் அந்த மக்களிடத்திலே சேமிப்பு என்று ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யாரிடத்திலுமே காசு இல்லை, பொருள் தான் வைத்திருந்தார். பொருள் என்ன வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஆரியம், சாமை, திணை, கம்பு, சோளம் இவைகளை தான் வைத்திருந்தார். அப்பொழுது ஆரம்பித்தவர்கள் அது எந்த ஆண்டு என்று சொன்னால் அதில் சில தர்க்கங்கள் இருக்கிற ஆண்டை நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஆரம்பிக்கும் பொழுது யாரிடத்திலுமே நாளமா இல்லை, அன்னைக்கு நாளெல்லாம் பெரிய காசு நாளமா இல்லை. ஆனா எல்லாருக்கும் அறப்படி ஆரியம் இருந்தது. இந்த ஆரியத்தை கொண்டு வந்துதான் முத முதல்ல அந்த சேமிப்பா கொடுத்தாங்க. இந்த வரலாறுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. அந்த அப்போ அந்த 12 பேரும் 15 பேரும் கொடுத்த அந்த ஆரியம் கிட்டத்தட்ட ஒரு 8-10 படி ஆரியமாக மாறியது. அந்த ஆரியத்தை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற சந்தைகளுக்கு, அஞ்சியில இந்த பக்கம் கீழே வந்த பெண்ணாரத்துல இருக்கிற கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து ஒரு சேமிப்போ அதை சேமிச்சு வச்சாங்க. நான் சமீபத்தில் கவிஞனுக்கு முன்னாடி போன ஆண்டுல நான் திருவண்ணாமலையில வேலை செஞ்சு வச்சிருந்தேன். அங்க ஒரு இடத்துல பார்த்தேன், கூலமங்கல் சொல்லி ஒரு பஞ்சாயத்து, அனகாவூர் பிளாக்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்து பக்கத்துல கூலமங்கல் ஒரு ஊர். அந்த ஊர்ல போய் கேட்டேன், உங்களுக்கு வங்கியில ஏதாவது லோன் வேணுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வேண்டாம். ஏன் கேட்டேன், இங்க பாருங்க எங்களுடைய அக்கௌண்ட்ஸை பாருங்கன்னு சொல்லி குழந்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்துல 1 ரூபா கொடுக்கல. ஆனா அவங்களுடைய சேமிப்பு கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க ஒரு கிராமத்துல. அவங்களுடைய சேமிப்பு நான் அதை ஒப்பிட்டு பார்க்கறேன். ஆரியம் கொண்டு போய் கொடுத்து ஒரு பணமாக பண்ணின மக்கள் இன்றைக்கு அவங்களுடைய பணமாகவே 27 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க. இப்போ போன 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நம்ம பாப்புரேட்டுப்பட்டி பிளாக்ல பாப்பம்பாடின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து இருக்கு. எகிரப்பட்டி பக்கத்துல இருந்து ஐ மீன் கொஞ்சம் மன அடிவாரத்துக்கு உள்ள போகும், கிழக்கு பக்கமா போகணும்னு வைக்கிறேன். அந்த பாப்பம்பாடி பஞ்சாயத்தை பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 2015 அந்த பொண்ணை நம்பி, இல்லைன்னா அந்த பஞ்சாயத்தை நம்பி, அந்த சுய உதவி குழுக்களை நம்பி, அந்த பஞ்சாயத்து தலைவரான கூட்டமைப்புகளை நம்பி ஒரு 14 லட்சம் ரூபா கொடுத்தோம். அது போய் நான் எடுத்து பார்த்தப்போ இன்னைக்கு 90 லட்சம் 14 லட்சம் ரூபா அரசாங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பணம் எவ்வளவு இருக்கு? 90 லட்சத்துக்கு பக்கத்துல நீங்க எங்கேயும் போகவே வேண்டியது நம்பகத்தன்மை. அதே மாதிரி கால்வேலின்னு ஒரு பஞ்சாயத்து, நான் கிருஷ்ணகிரியில 2010-11 அப்ப வேலை செய்யும் போது கால்வேலின்னு ஒரு பஞ்சாயத்து 1 லட்சம் ரூபா கொடுத்தேன். அந்த 1 லட்சம் ரூபா இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாயை மாறி, எவ்வளவு 30 லட்சம் ரூபாயை மாறி. இதெல்லாம் ஒரு சில குறிப்புகள். இதெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சுய உதவி குழுக்கள் என்று சொன்னால் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை. உதாரணமாக சொல்ல போனா இந்த மாதிரி காலேஜ் இசை இல்லைன்னு வைங்க,
இந்த மாதிரி காலேஜஸே இல்லைன்னா பசங்க படிக்கிறாங்களா இல்லையோ? இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற அருமையான ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன வேலை தெரியும்? படிப்பை கற்றுக் கொடுப்பதை தவிர வேற வேலை தெரியாது. அது ஒண்ணுதான் உனக்கு திடீர்னு உடனே யாருக்குமே வியாதியே வரலன்னு வச்சுங்க, யாருக்குமே வியாதியே வரல அப்படின்னா டாக்டர் ஒருத்தருக்கு வேலையே கிடையாது. அதே மாதிரி உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு வச்சுங்க, அரசாங்கம்னு ஒண்ணு தேவையே இல்லை, லா அண்ட் ஆர்டர் ஒண்ணு தேவையே இல்லை, போலீஸ் தேவையே இல்லை, யாருமே தேவையில்லாம மாறி இந்த ஒரு சூழ்நிலைக்கு மகளிர் குழுக்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு கேட்டா இன்னும் ஒரு காலம் வரப்போகுது. ஏன்னு கேட்டா எல்லாமே தன்னிறைவாக மாறிவிடும். எல்லாமே தன்னிறைவாக மாறிவிட்டால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேலையே கிடையாது. நான் நினைக்கிறேன் அது கூட நான் ரிட்டையர் ஆயிருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு இன்னும் 30 மாசம் தான், இந்த மாசம் போயிடுச்சு, 29 மாசம் தான் இருக்கு எனக்கு சர்வீஸ், 29 மாசம் தான் இருக்கு, அது கூட நானும் ரிட்டையர் ஆயிருக்கேன். ஸோ என்ன சொல்லுவோம்னு கேட்டாக்க, இந்த ப்ரோக்ராம் ஆங்கர் பண்ணிட்டு இருக்க தம்பி சொன்னார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நல்ல ஆலோசனைகளை வழங்குங்கள் சொன்னார். நான் வந்தவுடைய சொல்லாம நினைச்சேன், நல்ல ஆலோசனைகள் எனக்கு தந்து விட்டு நான் அமரதாக இருக்கிறேன் என்று நினைச்சேன், சரி சொல்ல முடியல. ஸோ இப்படி இந்த மகளிர் குழுக்களுடைய வளர்ச்சி எங்கேயும் போயிட்டு இருக்கு. இன்னொன்று தெரியுமா, அவங்களுக்கு ஒரு காலத்துல மகளிர் குழுக்களை எங்கேயாவது போய் தேடும், இப்போ அப்படி இல்லை. இப்போ இப்போ சயின்டிபிக் மெத்தட் சொல்றோம் இல்லையா, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே தமிழ்நாட்டில் எத்தனை மகளிர் குழுகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட்டே பார்த்தோம், ஈமதி பேப்பர் ஓபன் பண்ணி அவருடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் வேற எதிரியும் எப்படி அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் அவங்க எவ்வளவு பணம் கலெக்ஷன் ஆகுது, யாருக்கு லோன் கொடுக்குறாங்க, பேங்க்கு எவ்வளவு கட்டினாங்க, பேங்க் வந்து எவ்வளவு லோன் வாங்குறாங்க, இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நாங்க இப்போ ஈமதி பேட்டர் ஒன்று போட்டு அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம், ஒரு டிபிஎஸ் தாஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர் ஒன்று இருக்கு, அதுல அவங்களுக்காக ஒரு இதை நாங்க போட்டு வச்சிருக்கோம். அதனால இப்போ சயின்டிபிக் மெத்தட் எல்லாம் இப்போ இன்னும் சொல்ல போனாங்க ஈமதி பேங்கிங் சொல்லி வந்திருக்கும், ஈமதி பேங்க். இப்போ ஏதாவது ஒரு லோன் வாங்கணும்னா ஒரு மகளிர் குழு என்ன செய்யணும் கேட்டா பேங்க் போகும், அப்ளிகேஷன், அப்புறம் இவங்க சங்கத்தில் ஒரு